ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி 2 மணிக்கு நடக்க போகிற என்ஆர்ஐ லேப்ஸ்டு கவுன்சிலிங்க்கு ஓட சீட் மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை கன்னியாகுமரியில் 2 சீட் அவைலபிளாக இருக்குது. தென் வேலம்மலை சீட்ஸ் இல்லை. கற்பக விநாயகரில் 7 சீட் இருக்குது. தென் தாகூரில் 12 சீட் இருக்குது. தென் தனலக்ஷ்மியில் 5 சீட் இருக்குது. மேல்மருவத்தூரில் 5 சீட் இருக்குது. மாதா மெடிக்கலில் 21 சீட் இருக்குது. அன்னபூர்ணாவில் 23 சீட் இருக்குது. தென் பனிமலையில் 7 சீட் இருக்குது. தென் இந்திரா காந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 23 சீட் இருக்குது. தென் முத்துக்குமரில் 7 சீட் இருக்குது. ஸோ மொத்தம் 112 சீட் இருக்குது. இதுக்கான கவுன்சிலிங் தான் வந்து இன்றைக்கி 2 மணிக்கு நடக்குது. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது வந்து இந்த கவுன்சிலிங் வந்து தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதில் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் ஓப்பன் டு ஆல். ஸோ அது யாராலும் அப்ளை பண்ணுறதுனால ஒரு 3 டேஸ் ஆஃப் டைம் கொடுத்துருந்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா வந்து 375 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 375 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கவுன்சிலிங்க்கு மட்டும். ஓகே, ஸோ 375 பேரில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா 600 மார்க் எடுத்தவர் அப்ளை பண்ணியிருந்திருக்காரு ரிஷப்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கார் ரிஷப் பஹம்போன்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் கவுன்சிலிங்னால வந்து யாராலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறையா ஸ்டேட்டில் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுனால வந்து தமிழ்நாட்டில் தான் ஸ்டில் இந்த 3rd ரவுண்ட் போயிட்டுருக்காங்க. யாரெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் கிடைக்காதவங்க அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. பட் இதுக்கான ஃபீஸ் வந்து 20.5 லேக்ஸ் ஃபீஸு. ஓகே, 20.5 லேக்ஸ் ஃபீஸ். ஸோ மொத்தமாக வந்து 112 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதுக்கு போட்டி போடுறவங்க 375 பேர் போட்டி போடுறாங்க. பட் நமக்கு முதல் 100 பேர் தான் கிடைக்கும். ஸோ யார் யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு திங், அது போது தான் பார்க்க முடியும். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரவுண்ட் 2 என்ஆர்ஐ லேப்ஸ் எடுக்காதவங்க இந்த ரவுண்ட் 3 உங்களுக்கு எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம அதை செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.